அன்பிற்குரிய நேயர்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். உங்களோடு இந்த ஊடகத்தின் வழியாக பயணிப்பது எங்களுக்கு மகிழ்வையும் மன நிறைவையும் தருகின்றது. பொது காலத்திலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை தாயாம் திரு அவை இன்றைக்கு திருதூதரான புனித யாக்கோபு என்கின்ற இந்த புனிதரது விழாவை கொண்டாடுகின்றது. இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் இதனை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களின் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றனர். இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாவீது ரசரது திருப்பாடல் 126 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து சொல்லி துதிப்போம். திருப்பாடல் 126. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். 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 சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 20வது பிரிவு, வாக்குகள் 20-28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தன்னுடைய மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவரோ, நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலது புறமும் இன்னொருவன் இடது புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக்கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்களோ, எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, ஆம், என் கிண்ணத்திலே நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அந்த இடங்களை என்னுடைய தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அந்த சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்களோ அவர்கள் மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, திருநாளை இன்றைக்கு தாயாம் திருவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். திருதூதரான புனித யாக்கோபு என்று அழைக்கப்படுகின்ற, சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகின்ற இவருடைய விழாவை தாயாம் திருவையோடு சேர்ந்து இன்றைக்கு கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நல்ல நாளிலே இவரது நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கும் இவரது பாதுகாவலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இறை சமூகத்திற்கும் அருள்வாக்கு குடும்பமானது மனதார நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வடைகின்றது. ஆண்டவர்தாமே உங்களை அற்புதமாய் வழி நடத்தி அதிசயங்களை காணச் செய்து ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கிட உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். நேயர் பெருமக்களே, அதிகாரம் என்பது இன்றைக்கு போதையாக மாறிப்போயிருக்கின்றது. அதிகாரத்தை பிடித்து கொள்வதிலும் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதிலும் அதிகாரத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனோபாவம் இன்றைக்கு ஒரு விதத்திலே போதையாயிருந்து தலைக்கு ஏறி தலைக்கணத்தோடு இருக்கின்ற ஒரு சூழலைத்தான் சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் மிக கண்டிப்பாக கூறுகின்றார். அதோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை மிக அழகாக பார்க்கின்றோம். உங்களது மத்தியிலே பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களது தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி மிக அழகாக மனுமகனை மாதிரிகையாக காட்டுகின்றார். வாழ்விலே இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் மட்டுமல்ல, கடைபிடிக்க வேண்டிய காரியமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. எந்த விதத்திலும் அதிகாரம் என்பது தலைக்கணமாய் மாறிப்போகாமல் அந்த அதிகாரம் என்பது இதயத்தினுடைய ஒரு அற்புதமான துடிப்பாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று. ஏனென்றால்
அதிகாரம் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்திலே எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்றது. வீட்டிலே சில பேர் அதிகாரத்தோடு இருக்கின்றார்கள், நாட்டிலே சில பேர் அதிகாரத்தோடு இருக்கின்றார்கள், பணியாற்றுகின்ற இடத்திலே ஒரு சில பேர் அதிகாரத்தோடு இருக்கின்றோம். ஆக ஏதோ ஒரு விதத்திலே, எங்கோ ஒரு விதத்திலே நாம் எல்லாருமே இத்தகைய ஒரு அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நமக்கு கீழே சில பேர் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களை அடக்கி ஆள்வது என்பது அழகு அல்ல, மாறாக இதயம் பெற்ற மனிதர்களாக, அக்கறை கொண்டு, பரிவு கொண்டு, நேயம் மிக்கவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுத்தார். எனவே பிறருடைய கசக்கி புழிந்து ஆழுகின்ற அந்த ஆளுமை அல்ல, மாறாக பிறரை மிக அழகாக பண்படுத்தி செம்மைப்படுத்தி பணிகளை பகிர்ந்து கொடுத்து சேர்ந்து செயலாற்றுகின்ற அத்தகைய ஒரு நல்ல பணி வாழ்வே அவருடைய வாழ்வாக இருந்தது. பணியாளர்களாக நான் உங்களை அழைக்க மாட்டேன், நண்பர்களாய் நான் உங்களை அழைக்கின்றேன் என்று சொல்லி தன் நிலையிலிருந்து நம் நிலைக்கு தாழ்ந்து வந்து நம்மை அவர் நிலைக்கு உயர்த்தி கொள்ளவே அவர் விரும்பினார். இத்தகைய ஒரு மனோபாவம் இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்க விழைவோம். ஆண்டவர்தாமே நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். நேயர்களே, எம்மோடு இணைந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.